அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வராகியன் பற்றிய சுவாரஸ்யமான தகவல் தான் பார்க்கப் போகிறோம் நம்ம பூஜையில தகவல் பார்க்க போகிறோம் என்ன தகவல் அப்படின்னா வராகி அருள் இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த பதிவு கூட முதல்ல அவங்க கண்ணப்படும் ஏனென்றால் அந்தளவுக்கு தகவல் வந்து மிகவும் சுவாரஸ்யமானது வராகி எண்ணை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நம்பி வழிபாடு செய்கிறாங்க வராகனை தன் தாயாக நினைத்து வழிபாடு செய்பவர்கள் ஏராளம் அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தாய் தான் துணையாக இருக்கிறாங்க அவர்களுக்கு வரும் சின்ன சின்ன ஆபத்துகள் கூட தாய் எப்படி அவங்கக்கிட்ட காமிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் வராகி என்ன பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய பக்தர்களுக்கு முதல்ல வந்து கனவில் நிறைய காட்சி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க விளக்கு ரூபத்திலையும் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க வராகி பக்தர்களுக்கு பின்னாடி ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது அதாவது சின்ன சின்ன ஆபத்துக்கள் வருது அப்படின்னா கூட அவங்கள் முன்கூட்டியே கனவுல வந்து தெரியப்படுத்த தான் செய்கிறாங்க இது சுவாரஸ்யமான தகவல் தான் நிறைய பேருக்கு நடந்திருக்கிறது அவங்களுக்கு வந்து கனவுல வந்து காட்சி கொடுக்குறாங்க ஒரு சில பேருக்கு அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து கனவுலே அது ஓட ஆரம்பிச்சிருது இந்த மாதிரி நடக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படி இது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கண்ணுக்கு தெரிய வருது அது வந்து வராகி எண்ணெய் வந்து சொப்ன வராகியாக அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க அதனால் அவங்களுக்கு பின்னாடி நடக்கிறத முன்னாடியே காமிச்சி கொடுத்துறாங்க அதில் வந்து நம்ம உசராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில இது விதிப்படி நடக்கும் இருந்தாலும் நம்ம ஆபத்துலேருந்து காக்கக்கூடியது வராகி எண்ணெய் தான் சில விஷயங்கள்லேருந்து அவங்க காத்தரில் தான் செய்கிறாங்க பக்தர்களை வராகி என்ன பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நல்லா வந்து துணையாக இருந்து அவங்கள வழிநடத்து செல்றாங்க ஒரு சில பேருக்கு வந்து பெரிய ஆபத்துக்கள் வருவது இருக்கிறத கூட முன்கூட்டியே காமிச்சு கொடுத்து அது சின்னதாக அந்த ஆபத்தை வந்து கொடுத்துட்றாங்க எப்படி நமக்கு விதிப்படி ஒன்று நடக்கணும் இருந்தால் அது நிச்சயமாக அது நடக்கத்தான் செய்யும் ஒரு நம்ம பழமொழி கூட கேள்விப்பட்ட கேள்விப்பட்டிருப்போம் தலைக்கு வந்து தலைப்பாட போச்சு அப்படிங்கிறது அதே போல் தான் வராகி எண்ணெய் அருள் இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஆபத்துக்கள் ஒன்று வருதுன்னா அது சின்ன ஆபத்துகளோட வராக வந்து அதை வந்து நம்ம காத்திரில் செய்து அதை வந்து சரி பண்ணிடுறாங்க ஸ்வப்ன வராகியாக வராகியம்மன் யாருக்கு காட்சி கொடுக்குறாங்க யாருக்கு தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னா வராகி முழு மனதோடு நம்பி வரவங்க முழு மனதோட பக்தியோட சரணாகதியை அடைந்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக அது காட்சி கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து தான் கதி அப்படிங்கிற மாதிரி இருப்பதனால் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக காட்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு கனவுலே முன்கூட்டியே எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு கனவுலேயும் அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கும் நல்ல வசதியாக வாழ்கிறது கூட அவங்களுக்கு ஏகப்பட்ட கனவுகள் வரும் அதே போல் ஏதாவது தவறாக ஒன்று நடக்கப்போகுது அப்படின்னா கூட அவங்களுக்கு கனவுகளை வந்து வரகன்னே சொல்லத்தான் செய்வாங்க நல்லதும் நடந்தாலும் காட்டி கொடுப்பாங்க அசம்பாவிதம் நடந்தாலும் அது காட்டி கொடுக்கத்தான் செய்வாங்க இது வந்து வராகி எண்ணெய் பக்தர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன்னே சொல்லலாம் இல்லை இது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது உணர்ந்துருக்குறாங்க ஒரு சில பேர் உணரலை அப்படின்னா அவங்களுக்கு இனிமே உணர முடியும் வராகி எண்ணெய் எல்லார் பக்தர்களும் ஒன்று தான் நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து வராகி அம்மனை நினச்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இது தோண தோணும் கடவுள் வந்து காட்சி கொடுப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படிங்கிறது தான் செய்கிறாங்க ஒரு சில பேருக்கு விளக்குலேயே காட்சி கொடுத்துறாங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்தர்களும் ஒன்று தான் வராகி பொறுத்தவரையும் நம்ம வந்து அதிகமாக யாரை விரும்புகிறோம் அதிகமாக யாரை நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மளை நேசிக்கத்தானே செய்வாங்க அதே போல் தான் நம்ம அதிகமாக வராகி நினைக்கும் போது அவங்க பார்வையை நம்ம மேலே படத்தான் செய்யும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வராகியம்மன் வந்து காட்சி கொடுத்து அவங்களுக்கு எல்லா வித பிரச்சனையும் நிச்சயமாக திருத்து வைப்பாங்க ஒரு சில பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் வந்து அதை காப்பாற்றி பக்தர்களை வந்து சிறப்பாக வாழ வைக்கிறதா வராகியம்மனோட அற்புதமான மகிமையினே சொல்லலாம் வராகிமன் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய நல்லது செய்திருக்காங்க நிறைய பிரச்சனைலேருந்து காப்பாற்றி கொடுத்துருக்காங்க அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கனவுலே காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்குலாம் என்ன நடக்குது தெருவில் என்ன நடக்கிறது கூட வராகிம்மனோட அருளால் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடக்குது நிறைய சுவாரஸ்யமான தகவலாம் நிறையா இருக்குது வராகிமன் அன்பு வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா அது தாயோட அன்பு மாதிரி என்றைக்கும் தாயோட அன்பு எப்படி உண்மையானதோ அதேபோல் வராகி அண்ணன் அன்பும் நமக்கு உண்மையானது நம்ம அவங்கள சர்ணாகதியோடு அடைஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்க நம்மளை கைவிடவே மாட்டாங்க எப்போதுமே அவங்க நம்மளை தாங்கி பிடிச்சிப்பாங்க நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வராகி அம்மனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு தூங்குங்க அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய நாமத்தை சொல்லிவிட்டு அவங்கள ஒரு நிமிடம் நினைத்துட்டு நீங்கள் தூங்க போனால் கூட உங்களை உங்கள் தூக்கமும் நிம்மதியாக வரும் உங்களுக்கு வந்து எதாவது கண்ணில் காமிக்கணும் எதாவது சொல்ல வராங்க அப்படின்னா கூட அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க தாய் வந்து அதுலேருந்து நீங்கள் எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக காமிப்பாங்க ஒரு சில இது நம்ம கண்ணில் காமிச்சிருவாங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது அப்படின்னாலும் அவங்க தான் செய்வாங்க உனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நான் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் தான் செய்வாங்க ஆகையில் நமக்கு நல்லதும் சரி எல்லா விதமும் சந்தோஷத்தையும் சரி வராகனே நமக்கு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க காமிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்கள நம்பி நம்ம வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய பக்தர்கள் வந்து என்றைக்கும் கவலைப்படுத்த மாட்டாங்க எப்போதுமே கூட இருந்து காவல் தெய்வமாக இருந்து வழிபாடு செய்வாங்க எப்படி வந்து அவரோட குலதெய்வம் வந்து போராடி அவங்க குலத்தை காக்கிறதுக்காக போராடுறாங்களோ அதே போல் வந்து வராகி அண்ணையும் அவங்க பக்தர்களை காப்பாற்றுவதற்காக போராட போராடத்தனம் செய்கிறாங்க ஏன்னா அது நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க நிறைய பேரை காப்பாற்றியிருக்காங்க வராகி அண்ணை ஆகையால் வராகி முழு மனதோட நம்புங்க அவங்க வந்து உங்களை வந்து சிறப்பாக வழிநடத்தி செல்வாங்க சொப்ன வராகியாக இருந்தும் உங்களை காத்தொருளை செய்வாங்க வராகி அணையை சர்ணாகிதி அடைஞ்சு நீங்கள் வழிபாடு செய்துட்டாலே அவங்க எல்லா விதமாக உங்களுக்கு கவலாக இருப்பாங்க நீங்கள் வந்து வராகினை நம்பிட்டீங்கன்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் நினச்சி கவலைப்பட தேவையில்லை எதை நினச்சி நீங்கள் கவலைப்பட சுத்தமாக தேவை கிடையாது வராகினே உங்கள் கூடே தான் இருப்பாங்க உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவங்க கூட இருந்து அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்வாங்க அதே போல் உங்களை வாழவும் சிறப்பாக வாழ வைப்பாங்க அந்த நம்பிக்கையுடன் எப்போதுமே இருங்க வராகி அருள் எல்லாருக்குமே நிச்சயமாக கிடைக்கும் தாய் வந்து நம்மளை காப்பாள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய் எப்படி தாய் வந்து பிள்ளைகளை காப்பதற்காக என்ன வேணால் செய்வாளோ அதே போல் தான் வராகியனே தன் பிள்ளைகளை வந்து காப்பாவதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க அவங்க வந்து எப்போதுமே பார்த்தீங்க பக்தர்களுக்கு துணையாக இருப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றொரு அண்மைத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி